ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த ஹேர்னிங் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கனாக்கா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாகவே நிறைய கலர் ட்ரேடிங் கேம் அப்படின்ட்டு நிறையவே வந்திருக்கு பட் ஆனால் ரீசார்ஜ் அண்ட் வித்ரால் பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ வீக்ஸ் மேலே அது ஒர்க் ஆகாது ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கனாக்கா ஆல்மோஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து மேலே பார்த்தீங்கன்னாக்காக்க ரீசார்ஜும் சரி வித்ராலும் சரி ஒர்க்கிங்லேயே இருக்குது ஸோ அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னாக்காக்கா இன்னார் பிட் மால் ஓகேங்களா இந்த இன்ஆர்பிட் மால் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய வித்ரால் ப்ரூஃப் நான் காட்டிடுறேன் இதில் போயிட்டு நீங்கள் வேலெட்டில் போனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்சாக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் வித்ரால் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா வித்ரால் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி ரூபா ஒரு டைம் வித்ரா பண்ணிங்க ஸோ ரெண்டு டைம் நான் வித்ரால் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித்ரால் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது சரி ஓகே ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி இதை ப்ளே பண்ணுறது அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோம் சர்ச்சு வின் மையன்னு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அது எப்படி இருக்குன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் நீங்கள் பாஸ்வேர்டு ஓடிபி கேட்கும் நீங்கள் ஓடிபி கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மயிலில் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் ப்ளஸ் லாகின் அடி போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்ட்டு இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு இருக்குது பேரிட்டி சேப்பு பிகான் நேம்பராட் ஸோ இந்த நாளத்தை நீங்கள் எதுவொன்னால் கலர் சூஸ் பண்ணலாம் இல்லை நம்பர் சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா கலர் சூஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வரும் நம்பர் சூஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரூல்ஸ் இந்த ரீட் ரூல் இருக்குது பார்த்திங்களா இந்த ரூலை வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க மொத்தம் மூணு நிமிஷம் டைம் அதில் வந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் பாருங்கள் இப்போ நீங்கள் கிரீன் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீன் வந்து வின் விண்ணாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டபுள் டைம்ஸ் அமௌண்ட் வரும் இப்போ நீங்கள் நூறுரூபா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூற்றி வரும் அதாவது ரெண்டு ரூபா வந்து டேக்ஸ் போக அதே போல் ரெட்லேயே அதே தான் டபுள் டைம் அமௌண்ட் வரும் வயலெட்டில் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் அமௌண்ட் வரும் ஓகேங்களா அதே போல் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இப்போ ஜீரோ டூ ஒம்போதுக்குள்ளே நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை செலக்ட் பண்ண நம்பர் வந்துச்சு அப்படின்னா நைன் டைம்ஸ் அமௌண்ட் வரும் சோதிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் நூறுரூவா வச்சு பே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெண்டு ரூபா டேக்ஸ் போக எட்நூற்றி எண்பத்து ரெண்டு ரூபா வந்து ஒரு டைமில் வந்து நீங்கள் எதிரின்னா வரும் அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் இதுக்குன்னு தனியாக பேட்டர்ன்ஸ் இருக்குது ப்ரிடிஷன் குரூப் இருக்குது நீங்கள் வந்து வாட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்கள் நான் வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்றேன் ஓகேங்களா அதோடைய குரூப்போட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா அதே போல் வந்து டெய்லி ரெட் என்னஸ் கொடுப்பாங்க அப்போப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிடிக்ஷன் வந்து டெய்லியும் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ ஓகேங்களா இப்ப பாருங்க மூணு நிமிஷத்துக்கு கம்மியாக வந்துருச்சு ரிசீவ் அதனால உங்கள வந்து ப்ளே பண்ண முடியாது ஓகேங்களா இது நீங்கள் எதிரோனால பே பண்ணிக்கலாம் இல்லை நாளைக்குள்ளே ஒரே டைமுக்குள்ளே ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ரீசார்ஜ் என்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்புறம் இங்கே நீங்கள் போய்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இப்போ நூறுரூவா வச்சு நீங்கள் ரீசார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் யூபிஐ ஐடி வச்சு கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை நெட் பேங்கிங் இல்லை கார்டு மூலிமா ஸோ எது மூலியமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் விஸ்டாலும் அதே போல் தான் விஸ்டாலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியான ப்ராசஸ் தான் இருக்கும் ஸோ கஷ்டமாக எதுவுமே இருக்காது இப்போ பாருங்கள் டைம் வந்துடுச்சு இப்போ இந்த பீரியட் பார்த்திங்கனா ஜாயின் க்ரீன் வயலட் ரெடு இருக்குது இப்போ நான் வந்து இன்கேஸ் பேட்டன் வருது இதுமாரி மாறி மாறி வருது இப்போ படி ஒரு க்ரீனோ வருது அப்படின்னு வச்சுங்களா இப்போ நான் ஜாயின் க்ரீன் இருக்குது பார்த்திங்களா இதை நான் கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கான்ட்ராக்ட் மணி வந்து பத்தா நூறுரூபாவா ஆயிரம் ரூபாவா பத்து ரூபா வச்சுட்டு நான் முப்பது ரூபா ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணா அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கீழே ஆடிடும் ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும் ஓகேங்களா ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்து வின் பண்ணிங்கன்னா அப்படின்னா அமௌண்ட் வந்து வரும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க கலராக இருந்தாலும் சரி இந்த நம்பராக இருந்தாலும் சரி இப்போ இந்த சூஸ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டபுளாக வந்துடும் நம்பர் நம்பருனாக்காக்காக்க நைன் டைம்ஸ் வரும் கலர்னா டபுள் டைம் வரும் வயலட்னா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வரும் இதில் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்குன்னு ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் இருக்குது அது எப்படி அப்படின்னாக்கா லாஸ் ஆகாமல் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க பத்து ரூபா வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படினிங்கன்னா லாஸ் ஆகிட்டிங்கன்னா முப்பது ரூபா அதுக்கப்புறம் அதை லாஸ் ஆகிட்டிங்கன்னா தொண்ணூறுரூவா அதை லாஸ் ஆகிட்டிங்கன்னா டூ செவன்டி ருபீஸ் அதுமாரி ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ்க்கு மேலே போக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகிடும் ஸோ அதுமாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்தமாரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாஸ் ஆகாமல் தவிர்த்துக்கலாம் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஷன் குரூப்பும் சரி எல்லாத்துலேயும் வந்து சொல்லுவாங்க ஸோ எல்லாமே அதில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு ஓகேங்களா இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக என்னென் பண்ண முடியும் செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் லிங்க் மூலயமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இது பண்ணாங்க அப்படின்னாக்கா ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்து போனஸ் கிடைக்கும் ஸ்டார்டிங் ரெஃபரல் போனஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் போனஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவங்க ப்ளே பண்ணும்போதெலாம் உங்களுக்கு வந்து கமிஷன் அமௌண்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா அதாவது ரெண்டு லெவல் வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கும் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்டு வேற ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாரு வச்சிங்களா அவங்க ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுமாரி ரெண்டு விதமான கமிஷனும் கிடைக்கும் ப்ளஸ் ரெஃபரல் போனஸும் கிடைக்கும் ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் ரெஃபர் பண்ணும்போது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஆப் டீட்டெயில்ஸ் டவுட் ஏன்னா இருந்து அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் தாராளமாக கேட்டுக்கலாம் ப்ளஸ் அதே போல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னுடைய ஆப்போட லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒன்ஸ் டவுட்ஸ் என்ன ப்ளே பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்